தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். பிச்சை எடுத்தாலும் சரி, நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதுதான் பலருடைய நினைப்பாக இருந்து வருகிறது. ஆனால் வெளிநாட்டு தொழில் அதிபராக இருக்கக்கூடிய ஒருவர் ஆடம்பர வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி அது வேண்டாம் என்று அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பிச்சை எடுத்து கோவை மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக யாராலும் அதனை நம்ப முடியாது. மேலை நாட்டவர் ஒருவர் கோவைக்கு வந்து யாசகம் வாங்குவதா என்பதுதான் இப்போது அவ்விடத்தின் டாக் ஆஃப் தி சிட்டியாக இருந்து வருகிறது. ஒரு படித்த பெரும் பணக்கார தொழிலதிபர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கோவையில் ஈஷா யோக மையத்தில் தங்கி பின்னர் பிச்சை எடுத்தும் வருகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கடைசி காலத்தில் மன நிம்மதிக்காக பலரும் நாடும் விஷயம் ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மன நிம்மதி கிடைப்பதாக பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சிவாஜி கணேசன் திரைப்படத்தில் சொல்வதைப் போல மன நிம்மதியை தேடி இவர் ஈஷா யோக மையத்திற்கு ஆரம்பத்தில் வந்திருக்கிறார். அந்த ஈஷா யோக மையத்தினுடைய குறிக்கோளாக இவர் கற்றுக்கொண்டது பல. அவற்றுள் எளிமையான வாழ்க்கை வாழ்வது என்பது சிவாங்க சாதனாவின் ஒரு பகுதி. பௌர்ணமியில் தொடங்கி சிவராத்திரியில் முடிவடையும் 42 நாட்கள் பயிற்சியின் முடிவில் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு பாத யாத்திரை செல்ல வேண்டும். இந்த பயிற்சி காலத்தில் பக்தர்கள் 21 பேரிடம் கையேந்தி யாசகம் வாங்க வேண்டும். மதியம் மற்றும் இரவு மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கையாகும். தன் வாழ்நாளில் இந்த கொள்கையினை தான் பின்பற்ற வேண்டும் என்று அந்த ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர் முடிவு எடுத்தார். அப்படி அவர் முடிவெடுத்த பின்பு கோவை மாவட்டத்தில் எவ்வாறு பொது இடங்களில் நின்று கையேந்தி மற்றவர்களிடம் பிச்சை எடுத்து வருகிறார், எதற்காக இப்படி செய்து வருகிறார், இதனால் அவர் பெறக்கூடிய பயன் யாது ஆகியவற்றை அறிந்து கொள்ள உங்களை கரம் கூப்பி வணங்குகிறது மௌனத்தின் சப்தங்கள். நீண்ட முடி, பளபளப்பான தேகம், ஆஜானுபாகுவான உடலமைப்பு என தோற்றத்தில் செல்வந்தர் கலையோடு வெளிநாட்டவர் ஒருவர் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அருகே வலம் வந்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டினர் என்றாலே நம் அனைவருக்கும் கையில் கேமரா, வாயில் சூயிங்கம் என்று கெத்தாக ஊரை சுற்றி பார்ப்பவர்கள் என்ற எண்ணம்தான் தோன்றும். ஆனால் இவர் சற்று வித்தியாசமாக இடுப்பில் நாலுமுள வேட்டி, ஒரு துண்டு, மேலாடை ஏதுமின்றி பாதசாரிகளிடம் கையேந்தி காசு வாங்கி கொண்டிருக்கிறார். யார் இவர் என்று தெரிந்து கொள்வதற்கு எல்லோருக்குமே ஆர்வம்தான். கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், போலீசார் என பலரும் இவரை பற்றி விவரம் கேட்டிருக்கின்றனர். அவர் கூறிய விஷயம் மற்றவர்களை அதிரச் செய்துள்ளது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அவருடைய பதில். தனது அன்றாட தேவைகளுக்காக மக்களிடம் கையேந்து நிற்கக்கூடிய இவரின் பெயர் கிம். மிகப்பெரிய தொழிலதிபர் இவர். ஸ்வீடன் நாட்டு பிரஜையான கிம் சில மாதங்களுக்கு முன்பு தன் மனைவியுடன் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறார். இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்திருக்கிறார். கோவையில் உள்ள ஈஷா யோக மையம் குறித்து கேள்விப்பட்டு கோவைக்கு வந்திருக்கிறார். ஈஷா மையத்தில் சில நாட்கள் தங்கியிருந்த இவர் அங்கும் தனக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார். அங்கிருந்து வெளியேறி கோவை ரயில் நிலையம், கலெக்டர் அலுவலகம், காந்திபுரம் மற்றும் உக்கடம் பேருந்து நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு சென்று பிச்சை எடுத்து வருகிறார். ஏன் இப்படி கையேந்தி வாழ்க்கை நடத்துகிறார் என்று அவரிடம் கேள்விக்கணை தொடுத்தவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களுக்கெல்லாம் அவர், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, என் சொந்த நாட்டில் பல்வேறு மக்களுக்கு, ஏழைகளுக்கு நான் உதவிகளை செய்து வருகிறேன், எனினும் எனக்கு அதிலெல்லாம் மன நிம்மதி கிடைக்கவே இல்லை. என்னிடம் நான் தான் என்னும் அகந்தை குணம் இருந்து வருகிறது. அதனை அழிக்க வேண்டுமானால் எனது ஆன்மீக குருவின் அறிவுரையின்படி பிச்சை எடுத்து நான் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் கையேந்தி மற்றவர்களிடம் பிச்சை எடுத்து வாழ்கிறானோ
அப்பொழுது தான் என்ற அகந்தை அவனை விட்டு ஒழியும் என்பது ஆன்மீக குருவின் வாக்காகும். அதை நான் செய்வதன் மூலம் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் எனக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கிறது என்று பதிலளித்துள்ளார். மேலும் இந்தியர்கள் மிகவும் நல்ல குணம் படைத்தவர்கள். அவர்களுக்கு வணக்கம் சொன்னால் பதிலுக்கு அவர்களும் வணக்கம் சொல்கின்றனர். சில பணம் செலுத்திவிட்டு செல்கின்றனர். எனது தேவைக்கு போக எஞ்சிய பணத்தை ஈஷா யோக மைய சேவைக்காக நான் அளித்து வருகிறேன் என்று சிரித்த முகத்துடன் கூறுகிறார் கிம். 3 மாத விசாவில் இந்தியா வந்திருக்கக்கூடிய கிம் விசா முடிந்தவுடன் தாய்நாட்டிற்கு திரும்ப உள்ளார். எனினும் நான் நிம்மதி தேடி இந்தியாவிற்கு மீண்டும் வருவேன் என்று கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கிறார் கிம். பிச்சைக்காரன் பட பாணியில் கோவையில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் சமூக வலைதள வாசிகளை அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. என்னதான் பணக்காரராக இருந்தாலும் அவருக்கும் வாழ்வில் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை போக்கும் நோக்கத்திலும் பணக்காரன் என்ற தலைக்கணம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கோடீஸ்வரர்கள் யாசகம் கேட்கும் நடைமுறை இவ்வுலகத்தில் இன்றும் இருந்து வருகிறது. தனது தாய் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொழிலதிபர் ஒருவர் யாசகம் கேட்கும் கதையை மையமாக வைத்துதான் பிச்சைக்காரன் என்ற திரைப்படம் சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்தது. அந்த படத்தை பார்த்து அனைவரும் பிச்சை எடுப்பதனுடைய நோக்கத்தை பற்றி அறிந்திருப்போம். தற்போது ஸ்வீடன் நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரும் தொழிலதிபருமான இவர் கோவை மாவட்டத்தில் கையேந்தி பிச்சை எடுப்பதை பார்த்த கோவையில் இருக்கக்கூடிய லோக்கல் பிச்சைக்காரர்கள், போச்சுடா இந்த தொழிலும் விலகாரம் ஒன்றானா, பிச்சை எடுப்பதற்கு கூட இவர்கள் போட்டிக்கு வந்துடுறாங்களே என்று புலம்பியது அனைவரையும் சிந்திக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இப்படி மன நிம்மதி என்பது எப்பொழுது கிடைக்கும் என்பது உண்மையிலேயே இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது எவ்வளவு அற்புதமான தத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.